சொல்வேன்னு கேக்குறான் எனக்கு தெரியாத அவங்களை பத்தி உங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இதுதானே இந்த மாதிரி சும்மா எதனா போய் சொல்லி டெவலப் ஆயிடுவீங்கன்னு ஹீரோ எந்த ஒரு பிசினஸ் மேனோ ஒரு பேக்கான கேர்ள் ஃபிரண்டுக்கு ஒன்பது லட்சம் டாலர் கொடுத்து ஒரு ரிங்க வாங்கி கொடுக்க மாட்டான்னு ஒன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு அவ்வளவுதான் வில்லி எல்லாம் அதுக்கு மேல எங்க இருந்து பேசுறது அசிங்கப்பட்டா அங்க இருந்து கிளம்பி போயிட்டா வில்லி அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னோட லைஃபே காலி இந்த மாதிரி எல்லாரும் எதிர்க்கே பேசக்கூடாதுன்னு டேரக்டர் சொல்லிருக்காரு அதை நான் மீறிட்டேன் அவளுக்கு மட்டும் எப்படி எல்லாமே நல்லதான் நடக்குதுன்னு புலம்பிட்டு இருப்பா அவங்க டேரக்டர் கால் பண்ணி கூப்பிடுறாங்க இவ என்ன இனிமே இந்த ஷோக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்களான்னு கேப்பா அவங்க அசிஸ்டன்ட் எனக்கு எதுவும் தெரியல நான் போய் பேசிட்டு வரேன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போவா நம்ம வில்ல வில்லிக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருந்தா இல்லையா அவன் மறுபடியும் டைரக்டா காலே பண்ணிட்டான் அறிவில்ல முட்டா கழுத உனக்கு போயிட்டு அப்படி பக்காவான ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்த மாத்தியா என் புத்தி இதா ஜோட்டால அடிக்கணும் இந்த சின்ன வேலையை பண்றதுக்கு கூட உனக்கு துப்பு இல்லையா நீ எல்லாம் தான் உதவுவேன்னு சொல்லி திட்டுவான் இவ உனக்கு மரியாதை இருக்காது ராஸ்கோல் இதுக்கு மேல எனக்கு நீ கால் பண்ண கூடாது மெசேஜ் அனுப்ப கூடாது உன்னை யாரா எனக்கு கால் பண்ண சொன்னா எனக்கு மெசேஜ் அனுப்ப

ரேப் பண்ண போய் ஈரேன் காப்பாத்தினால அந்த பொண்ணே இந்த மூதேவி தான் இவள ரேப் மட்டும் பண்ணது இல்லாம இவள தப்பு தப்பா போட்டோ எடுத்து வச்சிருக்கான் அந்த சமயத்துலதான் கரெக்டா ஈரேன் வந்து அவங்கிட்ட சிக்குவா ஈரேன காப்பாத்த போய் ஹீரோ வருவா இந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணி இவ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான் இப்ப அதெல்லாம் சொல்லிட்டு நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா நான் ரேப் பண்ண பொண்ணுங்களே எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும்னா பாரு ஏன்னா இது வரைக்கும் என் பேர்ல கம்ப்ளைண்டே நீ குடுக்கவே கிடையாது உன்னாலதான் கொஞ்ச நாள் மட்டும் ஜெயில்ல இருந்து நான் திரும்பி வந்திருக்கேன் இந்த போட்டோஸ் தான் என்ன உயிர் வாழ வச்சு இந்த போட்டோஸ் வச்சு நீ என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா நீ கொடுக்க மாட்டேங்கறதும் எனக்கு தெரியும் அவ அந்த போட்டோஸே எடுத்து வச்சுக்கிறா அடிக்கிற கட்சி இந்த ஒரு போட்டோ காப்பி வச்சுட்டு தானே உங்ககிட்ட நான் இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கேன் என்கிட்ட பல காப்பிஸ் இருக்கு அதெல்லாம் நான் இப்ப வெளியில விட்டேன்னு வச்சுக்கோ உன்னோட வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம போயிடும் அதனால இப்ப நீ என்ன பண்ற நான் சொல்ற எல்லாத்தையும் செய்யப் போற ஹீரோவை தனியா அவங்க கிட்ட பேசணும்னு கூப்பிட்டு அவன் என் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான்னு சொல்லி அவன் மேல கம்ப்ளைண்ட் குடுக்குற அதுக்கப்புறமா நீ அவங்கள பழி வாங்கின மாதிரி இருக்கும் நானும் பழி வாங்கின மாதிரி இருக்கும் ஒரு வார்த்தை கூட நம்மளுக்குள்ள நடந்த இந்த விஷயத்தை பத்தி நான் வெளில சொல்ல மாட்டேன்னு சொல்லுவான் இல்ல நான் சொல்ல மாட்டேன்னு உனக்கு நான் ஆப்ஷனே குடுக்கல வேணும்னா மூணு நாள் டைம் தரேன் யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு இல்லன்னா இந்த போட்டோ சம்பந்தமே இல்லாம வெளியில லீக் ஆயிட்டு உனக்கு தான் சிங்மா போயிடும் கொஞ்சம் யோசிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி மாட்டிட்டு அங்க இருந்து போவான் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா உன்னை காப்பாத்த வந்த ரெண்டு பேர்தான் இப்ப நீ பழி வாங்கிட்டு இருக்க இத உன்கிட்ட சொல்லுன்னா எனக்கு தூக்கமே வராதா உனக்காக வந்தவள பழி வாங்குறேங்கிறது அது கேவலமான விஷயம்தான் மேபி அந்த பதட்டத்துல நீ ஓடவே அவங்க ரெண்டு பேர் யாருன்னு கூட உனக்கு தெரியாம இருந்திருக்கலாம்ல அத

கடைசில ஒரு ട്വിஸ்ட் வைக்கிறான் லாஸ்ட் 3 मंथுக்குள்ள நீ வேற யாரனா வேலைக்கு எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி கிட்ட கேக்குறோம் இங்க பார்த்தா ஹீரோ ஹீரோ தான் பிக்கப் பண்ணி கூட்டி போறாருனு சொல்லி ஒரு கார் டிரைவர் இருக்கான் அதுவே நம்ம வில்லன் தான் அவங்க தம்பிக்கும் ஞாபகம் வருது வில்லன்னா வில்லனா தான் 3 மாசத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு எடுத்தேன் அதுவும் டிரைவர் வேலைக்கு எடுத்தன்னேனே ஹீரோ தூடி புடிச்சு ஓடுறான் ஹீரோ இந்த கார்ல டிராவல் பண்ணிட்டு போது அவங்க அசிஸ்டென்ட் ஏ இல்ல எனக்கு தெரிஞ்சது ஃபேக் ரிங் அதா இருக்கும் சின்ன ஒரு வச்சு எவ்ளோ பெரிய கதையை பில்ட் அப் பண்ணிட்டாரு பாren அவர் கெத்துมากனு பேசிட்டுるபாங்க ஆசிரியனை அங்க இருக்க தண்ணி பாட்டில் இருக்க தண்ணியை குடிக்கிறா வைரத்தை வச்சு கண்ணாடிய கூட வெட்ட முடியுங்கிறது ஒரு கதை இருக்கு இல்லையா அந்த கதை உண்மையாங்கிறது ஹீரோயின் அந்த ரிங்கை வச்சு கட் பண்ணி பாக்குறா ஏ பேக்கு உடஞ்சி தொலைய போதுன்னு பார்த்த பாட்டில் கட் ஆகி விழுது ரெண்டு பேருக்கும் ஷாக்கு உண்மையாவே ஒன்பது லட்சம் டாலர் யான கையில போட்டிருக்கனு ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பாங்க வில்லனுக்கு ஹீரோ கால் பண்றான் இங்க பர்றா அவளை எதனா பண்ணினா உனக்கு கொண்டுருவா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவான் ஏ ஏன்டா பயப்படுற நான் வீட்டுக்கு தான் கூட்டி போய் விட போறேன் நான் தான் சொன்னேன் என் மெயின் டார்கெட் நீ உன் தான் அவளை பழிவாங்க

ப்ரொபோஸ் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க அவன் வாயில இருந்து உண்மை வரணும் இவ வாயில இருந்து உண்மை வரணும் தான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க அதனால ஹீரோ ஹீரோயின் கிட்ட இருந்து ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே இருக்கான் ஹீரோவே வில்லிய பாக்குறதுக்காக வந்திருக்கான் வில்லி பாவம் குடிச்சு குடிச்சு ஒரு மாதிரி ஆகிட்டா இப்ப அவ அந்த இடத்துலயும் இல்ல அந்த காம்படிஷன் விட்டும் வில்லியே தூக்கிட்டாங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டா அதுக்கப்புறமா வேணா வேற ப்ரோக்ராம்ல வந்துக்கலாம்னு சொல்லி அதெல்லாம் சேர்ந்து டிப்ரெஷன்ல குடிச்சிட்டே இருக்கா ஹீரோ வந்த உடனே என்ன ஆச்சு நீ எதுக்கு என்ன பாக்க வந்திருக்கான்னு கேக்குறா அவன் அவங்க கிட்ட எதனா சொன்னானு கேக்குறேன் யார பத்தி கேக்குறேன் வில்லனை பத்தி தான் கேக்குறேன்னு வில்லி கைக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அப்ப ஆல்ரெடி உனக்கு எல்லாம் உண்மையுமே தெரியுமா என்னோட பாஸ்ட் தெரிஞ்சுதான் அது ஒரு வாட்டி கூட சொல்லி காமிக்காம இருந்தேன்னு கேக்குறா ஹீரோ இப்ப அதெல்லாம் விஷயம் இல்ல அவன் கிட்ட இருந்து நீ எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோ அதுதான் உனக்கு பெட்டர் உனக்கு தான் பிரச்சனை நீயே யோசிச்சுக்கோன்னு சொல்றான் வில்லி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ற ஹீரோ போனதுக்கு அப்புறம் என்ன மன்னிச்சிரு உன்னை பார்த்து நேர்ல மன்னிப்பு கேட்கணும் உன் காலில் விழுந்து உனக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா அதை என்னால பண்ண முடியல என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி ஹீரோயினுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்றா அதை அனுப்பினாலான்னு தெரியல ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக போயிருக்கு இருக்கா அவங்க ஃப்ரெண்ட் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்னு உனக்காக நான் பக்கத்துல கிளினிக் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்றான் இவ அவ்வளவுடா சம்பாதிக்கிற இது தெரிஞ்சா நானும் டென்டிஸ்ட் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பா இவன் ஈரே நாங்க வந்த உடனே ஒரு பூனை வச்சு போட்டோ எடுத்திருப்பா அதை கியூட்டுன்னு சொல்லி சோஷியல் மீடியால போட்டிருப்பா அதை பார்த்துட்டு ஹீரோ ஒரு பக்கம் செம்மையா கடுப்பாக்கிட்டு இருக்கான் என்னன்னா இருந்தாலும் சரி அவங்க கிளம்பி வந்துதான் ஆகணும்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கான் அவங்க ஃப்ரெண்டும் எப்படியோ சுத்தி வளைச்சு இவ கிட்ட நான் லவ் பண்ற பொண்ணுன்னு சொல்ல வருவான் கரெக்டா ஹீரோ வந்துட்டான் நீ எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு கேட்டா இல்ல இந்த வாக்குல போயிட்டு இருந்தா திடீர்னு பள்ளி வந்துச்சு இவனோட கிளினிக்னு தெரியாமலே நான் வந்துட்டேன்னு சொல்லுவான் அவங்க ஃப்ரெண்ட் இதோ கொட்ட எழுத்துல என் பேரதான் இந்த கிளினிக்கே வச்சிருக்கேன் உனக்கு என் கிளினிக் நல்லா தெரியும் இருந்தும் ஏன் இப்படி கேவலமா சமாளிக்கிறேன்னு வாங்க சரி இல்ல ஏதோ இந்த பக்கம் வந்துட்டா நான் உங்க கையில ட்ரீட்மெண்ட் பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல வா போலான்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிடுவான் ஹீரோயின் ஏ பள்ளி வலிக்கு நல்ல சூப்பரா ட்ரீட்மெண்ட் பாப்பான்னு தெரியுமான்னு சொல்லி ஹீரோக்கு பயங்கரமா ட்ரீட்மெண்ட் பார்த்து விட்டுட்டு இருக்கான் மூணு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த ஹோட்டலோட ஓனர் ஹீரோக்கு ஃப்ரெண்டா உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் போறது சந்தோஷமா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஹீரன் கிட்ட டோஸ் பண்ணலாம்னு வராங்க அவங்க ஃப்ரெண்ட் இல்ல அவளுக்கு சரக்கு ஒத்துக்காது நான் வேணா டோஸ் பண்றேன்னு இவன் டோஸ் பண்ண வருமா ஹீரோ என்னோட ஃபியான்ஸ் எதுக்கு போற வரவனுக்கு எல்லாம் டோஸ் பண்ணும் நான் பண்றேன் அவ குடிக்க வேணான்னு மாத்தி மாத்தி இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காங்க ஹீரோன் அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி உடனே கிளம்பி வா இவனுங்க ரெண்டு பேரும் தள்ளிட்டு போன போல அப்படின்னு சொல்லுவா ஹீரோ இல்ல பரவாயில்ல நான் நார்மலா தான் இருக்க வா போலான்னு சொல்லி கூட்டு போலான்னு பாப்பான் அவங்க ஃப்ரெண்டு இப்ப என்ன உரிமையில நீ கூட்டிட்டு போறங்கறத மட்டும் சொல்லு அதுக்கப்புறமா நான் அனுப்புறேன்னு ஒரு கேள்வி கேட்டுருவாங்க ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு அவங்க தம்பி லூசு பைய அவசரப்பட்டு ப்ரப்போஸ் பண்ணாத அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் அதை நினைச்சு ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி இவனை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான் அதுக்காக எதுவுமே சொல்லாம கையை விட்டுட்டு அங்க இருந்து போயிடுவான் அவங்க ஃப்ரெண்டு ஹீரன் டல்லா இருக்கிறத பாத்துட்டு என்னாச்சு உனக்கு உண்மையை மட்டும் சொல்லி இன்னொன்னு அவனை நேசிட்டு தான் இருக்கியா அவன் மேல வச்சு லவ் மாறவே இல்ல தானு கேக்குறாங்க ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா வெளில போன ஹீரோ எவன் சொன்ன என்ன நான் அவன்ல லவ் பண்ணிட்டு நான் அவகிட்ட சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி உள்ள வரான் கதவு லாக் ஆயிருக்கும் இவன் பாட்டு வகை வகையா பேசிட்டு கிடக்கான் எனக்கு நான் அவ்வளவு எவ்வளவு பிடிச்சிருக்க அந்த லெட்டர் நீ என்ன எழுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் நான் ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு உன் லவ் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் எனக்கு உன்னை பிடிக்கல நான் ரிஜெக்ட் பண்ணதா எடுத்துக்கோன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு அவ எங்கடா போனேன் நீ எதுக்கு வந்திருக்கேன் சொல்லி ஈரத்திட்டு வா அவ இங்கதான் இப்ப வெளில போனா உன்ன மாதிரி முட்டாளா பார்க்கவே முடியாது உனக்கு அவ மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னா நீ டைரக்டா சொல்லிருக்கணும்ல எதுக்கு இவ்வளவு நாள் தள்ளி போட்டுட்டு இருக்க அப்பயும் அவ உன்னை லவ் பண்ணா இப்பயும் அவ உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கா அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டு இருக்கேன் எனக்கு இருக்க எனக்கு அவ கொடுத்த லெட்டர் பிளாங்க் பேஜ் அதுல இருந்தே புரிஞ்சுக்கோ அவ உனக்கு என்ன எழுதி எழுதிருப்பான்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு கரெக்டா ஹீரன் வந்துட்டா என்னாச்சு மறுபடியும் நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா அவங்க ஃப்ரெண்ட் இப்பயாச்சும் உண்மையை சொல்றாடேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு டே இருடா நான் கூட்டு போறேன் ஹீரன் போலான்னு பாப்பா ஹீரோ பிடிச்சு நிக்க வச்சுட்டான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருப்பாங்க தம்பியும் அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு இல்ல உண்மையை சொல்லிடாதன்னு சொல்லி மாத்தி மாத்தி இழுத்துட்டு போவாங்க ஹீரோ எக்கடோ கெட்டு ஒழின்னு சொல்லி அவங்க தம்பியை பிடிச்சு தள்ளி விட்டுருவான் விழுறதும் விழுற ஒரு கிசு வாங்கிட்டு விழுவமேன்னு சொல்லி பிளான் பண்ணி

கருபாவி பேச்ச கேட்டு அவனை அங்கேயே வச்சிருந்திருக்கா அதுக்கப்புறமா தான் ஈரோ கூப்பிட்டு விட்டுருக்கா அவன் ஒரு ஊசி எடுத்துட்டு வந்து ஈரோட கழுத்துல போட்டு விட்டான் கொஞ்ச நேரத்துக்கு மயக்கமாயே கிட இப்போ என்ன நடக்க போது தெரியுமா உன்னோட ஆள் இருக்காளே அந்த அழகி அவ அவளோட காலேஜுக்கு போயிருக்கா அவ ஏதோ லேப்ல செக் பண்ணு போறா ஆனா அங்க இருக்க ஃப்ரீசர் ரூம்ல அவளை பூட்டி வைக்க போறாங்க மைனஸ் டுவெண்ட்டி ஒரு இருபது நிமிஷம் தாக்கு பிடிப்பான்னு வச்சுக்கோ நீ என்ன பண்ற அமைதியா இங்கேயே இருந்தேனா நீ இவளை கெடுக்க வந்தேன்னு சொல்லி ஊரு ஃபுல்லா ஸ்பிரெட் பண்ணி விட்டுருவோம் உனக்காச்சும் மானமரியாதை தான் போகும் ஆனா உன் ஆளை பத்தி யோசிச்சு பாரு அவளுக்கு உயிரே போயிடுமே எது பெட்ரு நீ ஏன் யோசிச்சு பாத்துக்கோன்னு சொல்லி ஹீரோவ பிளாக் மெயில் பண்றான் வேற யாருகிட்டயுமே ஹீரோவால கால் பண்ணி சொல்ல கூட முடியல இந்த சிச்சுவேஷன் அவனால ஹேண்டில் பண்ணவும் முடியல மயக்க வர ஆரம்பிக்குது ஏ கொஞ்சம் டோஸ் தாண்டா குடுத்துருக்க அதுக்குள்ளதான் நீ தட்டி விட்டியே அந்த கொஞ்சம் டோஸ்க்கு கொஞ்ச நேரம் தாங்கும் அதுக்குள்ள நீ அவளை காப்பாத்த முடியுமா என்ன ரெண்டுத்துல ஏதனா ஒன்னு முடிவு பண்ணுன்றான் ஹீரோ அங்க இருக்கு கத்தி எடுத்து அவனோட கையை கட் பண்ணிக்கிறான் ஏன்னா கொஞ்சம் பிளட் வெளியில எடுத்துனா அந்த வலியிலேயே மயக்க வராம ஓரளவுக்கு தாக்கு பிடிப்பான்ல அதுக்காக பண்றான் வில்லனியும் அடிச்சு போட்டு

so much for watching bye